எஸ் இனி நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறீங்களா? ஒன் சைடு லவ் ஃபெயிலியர். எஸ் வை ஒன் சைடு லவ் ஃபெயிலியர் இஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் டேஸ் இன் யுவர் லைஃப். வை தட்ஸ் வை திஸ் வீடியோ. எஸ் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா வந்து நம்ம வந்து ட்ரூ சைடெல்லாம் லவ் பண்ணிக்க மாட்டோம், ஓகேவா? அந்த பொண்ணை பிடிச்சிருக்கோம், தூரத்துலேருந்து பார்த்துருப்போம், இல்லை நம்ம கூட பிடிக்கிற பொண்ணா கூட இருக்கும், பிடிச்சிருக்கோம். அது ஏன் பிடிச்சிச்சுன்னா தெரியல, நம்ம மனசு பிடிச்சிருக்கோம். ஏன் நம்மளோட ஃபீலிங்ஸை சொல்றதுக்கான ஒரு பொண்ணு நம்மளை கிடைச்சிட்டான்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சிருப்போம். பட் ஆனா அது நம்மளுக்கு இல்லைன்றப்ப எப்படி இருக்கும்? அதான்டா ஃபெயிலியரு. எஸ் இதை பார்த்தா இனி இந்த வீடியோவா இருக்கும் போது வீடியோவில் கோர்ஸ் மாடி உங்க ஆர்ட்டு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட மெமோரிஸை வந்து மறுபடியும் தோண்டி எடுக்கிற மாதிரியான மெமோரிஸா இருக்கலாம், சொல்ல முடியாதா? எஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோல போலாம். ஒன் சைட் லவ் ஃபெயிலியர் வந்து எதுக்காக அது வந்து ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு, பெயின்ஃபுல்லான மெமோரிஸா இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து கேட்டீங்கன்னா சிம்பிள் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து தொடக்கூடாத ஒரு உயரத்தை நம்ம வந்து தொடணும்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ஆனா ஜஸ்ட் மிஸ்ல வந்து அது வந்து நம்ம கைவிட்டு நழுவிடும். எஸ் அந்த ஒரு நொடி இருக்கு பாருங்க, அது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம லவ் பண்ற பொண்ணு சிங்கிளா தான் இருக்கும் சொல்லி நம்ம நினைச்சு லவ் பண்ண இருப்போம். பட் ஆனா அந்த பொண்ணு வந்து கமிட்டடுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரப்ப அது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நின்று அந்த வழியை ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு வழியை வந்து என்னன்னு தெரியும், அதுதான் எனக்கும் தெரியும். எஸ் ஏன்னா நானும் அன்னைக்கு அப்படிதான் இருந்தேன். அந்த ஒரு வழி வந்து இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்றதுக்கான பர்சனை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருப்போம். மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய கோட்டையை ஒன்று கட்டி வச்சிருப்போம். பட் ஆனா அந்த ஒரு கோட்டையில ஒரு கல்லு வீக் ஆனதுனால மொத்த கோட்டையுமே வந்து தரமட்டமாயிடும்ல. எஸ் அதே மாதிரிதான் நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணு நம்மளுக்கு எதை பிடிச்சிரும், ஓகேவா? அந்த பொண்ணு உயரமா குட்டியா, அந்த பொண்ணோட முடி பெருசா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க மாட்டோம். அந்த பொண்ணு நம்ம கிட்ட ஒரு செகண்ட் தான் பேசிருப்பா, அது பேசினவுடனே நம்மளுக்கு வந்து பிடிச்சிரும். அதே மாதிரிதான் பட் ஆனா அந்த ஒரு பொண்ணு கமிட்டடுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிய வரப்ப மனசு உடையும் பாருங்க. அண்ட் அந்த பொண்ணை பார்த்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இருந்தே அந்த பொண்ணை வந்து அவங்க ஃபோக்கஸ்ல தான் இருக்கும், அந்த பொண்ணு வந்து அவங்க ஃபோக்கஸ்ல தான் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அண்ட் எவ்வளவு பேர் அந்த பொண்ணு மாதிரி நின்னாலுமே அந்த பொண்ணு வந்து ஸ்பெஷலாக அவங்க கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், சாமியே இல்லாதவங்க சொன்னவங்க கூட சாமி இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிப்பாங்க. கோயிலுக்கு போகாதவங்க கூட அந்த டைம் வந்து கோயிலுக்கு போவான், எனக்கு எப்படியாச்சு அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிட்டா போதும் சொல்லி வேண்ட ஆரம்பிப்பான். பட் ஆனா அது வந்து அந்த நொடியில வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிய வந்து நம்ம மனசோடையும் மனசு உடஞ்சிருவோம் பாருங்க. அப்பதான் வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சு போயிடுவோம். எல்லாருமே வந்து இந்த கமிட்டட் ஆனவங்க எல்லாம் வந்து 2015 சொல்லி அவங்க வந்து கப்புள்ஸா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் போடுவாங்க, எங்கன்னா வெளில போனதெல்லாம். பட் ஆனா நாங்கெல்லாம் போட போனோம்னா எங்களா 2015 நான் அந்த பொண்ணை பார்த்தேன், 2016 அந்த பொண்ணு பின்னாடி போனேன், 2017 அந்த பொண்ணு கமிட்டட் ஆச்சுன்னு சொல்லி தெரிய வந்துச்சு, 2018 அவளை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன், 2019 அவளை மறக்க முடியாம அந்த நினைவுல தவிச்சிட்டு இருக்கேன், 2020 ஏன் நம்மளுக்கு மட்டும் ஆகுது? ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? நான் அவளை முன்னாடியே பார்த்துருக்க கூடாதான்னு சொல்லி அந்த ஃபீலிங்ஸ் குறையாம 2020 இருக்கோம்டா. இப்படிதானே நாங்களாம் போட்டோஸ் போட்ட ஆகணும். பட் ஆனா அந்த மாதிரி போட்டோஸ் போறப்பயுமே நல்லா இருக்கும். நாமளும் என்னைக்குனா ஒரு நாள் கமிட்டட் ஆகும்ல, இப்ப நாமளும் இந்த மாதிரி போட்டோ பிடிப்போம்லன்ட்டு. பட் ஆனா அது நடக்காதுன்னு சொல்லி நம்மளுக்கு மனசுல தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஆசை தானே, மனுஷங்களுக்கு ஆசை இல்லாமலாம் இருக்கும்.
எஸ், இந்த மாதிரிதான் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஒவ்வொரு விதமா வந்து லவ்ன்றது வந்து நடந்திருக்கும். ஓகேவா? சில பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கிறப்போ சடனா அந்த பொண்ணு வந்து நம்ம கூட வந்து நின்று அந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட டைம் கேட்கறதாகட்டும், இல்லை அந்த பஸ் நம்பர் கேட்கறதாகட்டும், சம்டைம்ஸ் அது இப்படி ஒன்று மேல வந்து லவ் வந்து கிரியேட் ஆகும். அப்படின்லாம் வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருப்போம், வந்து புக்கு கேட்கறப்பையாகட்டும், திடீர்னு ஏதோ காலேஜுக்கு போவோம், ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தா அந்த பொண்ணை பார்ப்போம், அப்படி இல்லைனா வந்து டஸ்டரை பக்கத்து கிளாஸ் வாங்கப்போம். இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒத்தவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது வந்து புதுசா இதோ புது உலகத்துக்குள்ள போற மாதிரியே இருக்கும். பட் ஆனா அந்த ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஓ நம்ம இவ்வளவு நாளா நரகத்துல இருந்து வெளில வந்துட்டு இருக்கோம், சொர்க்கத்துல இல்ல, அப்பதான் வந்து புரிய வரும். புரியுதுங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருக்கும் வேற வேறையா இருந்தா, பட் ஆனா எண்டிங் பாயிண்ட் எல்லாருக்குமே வந்து ஒண்ணுதான். புரியுதுங்களா? அவ்வளவுதான், இந்த ஒன் சைடு ஆஃப் ஃபெயிலியருக்கு ரீசனே வந்து இதான்டா. இந்த ஒன் சைடு ஆஃப் ஃபெயிலியர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா வந்து மறுபடியுமே வந்து அந்த நினைவுகள்லாம் வந்துடும் சொல்லி பார்க்காம கூட போயிருப்பீங்க. பட் ஆனால் சில பேர் பார்க்க வந்திருப்பீங்கல்ல, எஸ் அவங்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி வந்து என்னன்னா வந்து நீங்க எப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்க, எப்போ அந்த செகண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை மறக்காம, என்ன நினைவு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வெளியே பண்ணுங்க, நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட லவ் இவ்வளோ க்யூட்டா இருந்திருக்காண்டு. என்னோட லவ் எல்லாம் ஒரு கதையா நான் வந்து ஒரு வீடியோல போடுறேன். ஓகேவா? எஸ் அந்த டைம்ல எனக்கு என்ன நீங்க பண்ணியிருந்த கமெண்ட்ல வந்து பிடிச்ச ஒரு கமெண்டா இருந்துச்சுன்னா அதையுமே நான் சேர்த்து சொல்லிடுறேன். எஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, மேபி நீங்க யாருன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நான் வந்து சொல்றேன். ஓகேவா? எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்பதான் நம்ம போட ப்ரொடியூசன் மாட்டிவேஷன் சொல்லலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மறக்காம ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல சந்திக்கிறேன். பை காய்ஸ்.